TAMILBELL. Hello friends and subscribers. Welcome to TAMILBELL YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல PSL பாகிஸ்தான் பிரீமியர் லீக் சாரி PPL இந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கான ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கராச்சி கிங்ஸ் வெஸ் முல்தான் சுல்தான் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல்ரெடியே நம்ம ஸ்மால் லீக்கை நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் எந்த மாதிரி இதில் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க்கும் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். ஸ்மால் கான்டெஸ்ட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி 8:30 இந்த மேட்ச் நடக்குது. ஸோ எல்லா சைட்ஸ்லையுமே 7:30 தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் எல்லா ஃபேண்டசி சைட்ஸ்லையுமே 8:30 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் எப்போங்கிறத மட்டும் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுனால ஃபேண்டசி ஆப்பில் எந்த டைம் அவங்க டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த டைமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் கமெண்டில் வந்து 7:30 மேட்ச் எல்லாத்தையும் அதில் இருக்குது இதில் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மேட்ச் எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கராச்சியில் வந்து நடக்குது. ஸோ கராச்சியோட பிச் ரிப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 175+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு பாசிபிளான ஒரு பிச்சாக அந்த பிச்சு இருக்குது. பிச்சு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின் ட்ராக்காக இருக்கும். ஸோ ஸ்பின் ட்ராக்ல எப்படி 175+ ரன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் அதாவது 7:30 or 8:30 அப்படிங்கிற சமயத்தில் கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேட்ஸ்மென்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 160+ 170+ ரன் அடித்தா கூட செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால். ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங்லன்னு பார்த்தோம் அப்படின்னா கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம், சர்ஜில் கான், ஜே கிளார்க் அண்ட் எஸ் ஃபர்கான், முகமது நபி, இமாடு வாசிம், லூயிஸ் கிராகோரி அண்ட் ஏ யாமின், முகமது இலியாஸ், உமைட் ஆசிப், முகமது ஹமீர். இது வந்து பார்த்தீங்கன்னா கராச்சி கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா முல்தான் சுல்தான். முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், முகமது ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு ஜே சார்லஸ், ஜோனதன் சார்லஸ், மக்சூத், ரில்லி ரூசோ, ரோமன் பவுல், அப்படி இல்லைன்னா டிம் டேவிட். மோஸ்ட் ப்ராபலி டிம் டேவிட் உள்ள விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கௌசில் சா அண்ட் டேவிட் வில்லி, அன்வர் அலி, டோமினிக் டிராக்ஸ், அப்படி இல்லைன்னா இம்ரான் தாகிர். இம்ரான் தாகிர் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ஸ் மேட்ச்சில் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 மேட்சஸ் அவர் இருப்பாராங்கிறது ஸ்லைட்லி டவுட்டு தான் இருக்குது. அப்படி அவர் இல்லைன்னா டோமினிக் டிராக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவார். எஸ் தானி அண்ட் இம்ரான் கான். இது வந்து பார்த்திங்கன்னா முல்தான் சுல்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பயன்படுத்தலாம், யார் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்களாம் யார் யார், இப்படி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் வந்து பவுலர்ஸில் இருந்து போவோம். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் முல்தான் சுல்தான் சப்போஸ் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தாங்க அப்படின்னா இந்த எஸ் தானி அண்ட் டேவிட் வில்லி இந்த ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த 15 ஓவருக்கு மேலே இந்த அன்வர் அலியும் மினிமம் 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ளவர். ஸோ இவங்க டேவிட் வில்லி அண்ட் எஸ் தானி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நிறையவே இருக்குது. பிச்சு கொஞ்சம் ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறதுனால இம்ரான் தாகிர் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்டருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இம்ரான் கான் அவர்கிட்டருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடிய டேவிட் வில்லிக்கும் எஸ் தானி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் பால் பண்ணுறதுனால 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த டிம் டேவிட் இருந்தார் அப்படின்னா 1 or 2 ஓவர்ஸ் பால் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரோமன் பவுல் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அந்தளவுக்கு ஓவர் கொடுப்பாங்களாங்க ஸ்லைட்லி டவுட். சப்போஸ் டிம் டேவிட் இருந்தாருன்னா டிம் டேவிட்டும் அன்வர் அலி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பால் பண்ணுறதுக்கான
ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் டிம் டேவிட் இல்லை, ரோவன் பவுல் தான் இருக்கார் அப்படின்னா ரோவன் பவுலுக்கு கொடுத்தா ஒரு ஓவர் கொடுப்பாங்க, மீதி இருக்க மூணு ஓவரை வந்து அன்வர் அலி பவுல் பண்ணுவார். ஸோ அன்வர் அலி சூப்பர்வான அந்த ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 15-20+ ரன் குயிக்காக ஆடிடுவார். அதே மாதிரி கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இமாடு வாசிம், எம் இலியாஸ், உமேட் ஆசிப், முகமது அமீர், லூயிஸ் கிராகுரி அண்ட் முகமது நபி, இதில் கிட்டத்தட்ட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து யார் யார் அதிகப்படியான ஓவர்ஸ் போடுவார், நாலு நாள் ஓவர் மஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது அமீர் அந்த உமேட் ஆசிப் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இமாடு வாசிம், முகமது நபி, லூயிஸ் கிராகுரி இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர்ஸை வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஏ யாமின் அண்ட் இலியாஸ் இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவரை வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி முகமது அமீர், உமேட் ஆசிப் இந்த ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. இந்த ஆல்ரவுண்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் நபி, இமாடு வாசிம், கிராகுரி இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ், அதை தாண்டி பேட்டிங்லேயும் மினிமம் 20-25+ ரன் ஆடுவாங்க. ஸோ இந்த மூணு பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதில் பர்டிகுலராக முகமது நபியோட டவுன் எப்போ வேணாலும் கீழே வரும், எப்போ வேணாலும் மேலே ஆடுவார். ஸோ டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா அவரோட பேட்டிங் பொசிஷன் டவுன் த ஆர்டருக்கு வந்துடும். கொஞ்சம் டாப் ஆர்டரில் நல்லாவே ஆடிடுறாங்க, ஒரு 13-14 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரன் ரேட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நபியோட டவுன் கொஞ்சம் டாப் த ஆர்டரில் போயிடும். ஸோ நபியோட டவுன் மட்டும்தான் அன்பிரடிக்டபிளாக இருக்கும், அதர்வைஸ் மீதி இருக்கிறோட ஆர்டர்ஸ் எல்லாமே சேமான ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உமேட் யாசிம், முகமது அமீர் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சரி ஓகே, இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸில் வருவோம். பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்களே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜே கிளார்க் ஒன் டவுனே வரப்போகிறாரு, விக்கெட் கீப்பரில் இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணுறப்ப அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக்கு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சஸில் இது மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்லாம் இருக்கும். ஸோ கேட்ச் அண்ட் ஸ்டெம்பி ரன் அவுட்டில் எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவர் ஜே கிளார்க். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், ரிஸ்வானை கிட்டத்தட்ட 88%-95% வரைக்குமே ட்ரை பண்ணியிருப்பாங்க டெட்லி அவர் ஆஃப்டர் பிளேயிங் லெவனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஜே கிளார்க் வந்து ரிஸ்வானை கம்பேர் பண்ணுறப்போ பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருப்பார். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வான் இவங்களுக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பாபர் அசாமை கம்பேர் பண்ணுறப்போ முகமது ரிஸ்வான் வந்து நமக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு ஆப்ஷன். ரீசன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால. பாபர் அசாம், ரிஸ்வான் ரெண்டு பேத்துக்குமே சேம் ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் பேட்டிங்கில், ரெண்டு பேருமே சேம் ஈக்குவல் சம் அதே ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் பாபர் அசாமை காட்டிலும் ரிஸ்வானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம், சர்ஜில் கான் ரெண்டு பேருமே இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் சர்ஜில் கானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாமை விட வெரி ஃபஸ்ட்டு பாலிலேருந்து அடிச்சு ஆடக்கூடியவர். பாபர் அசாம் பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நின்று ஸ்டாண்டர்டாகி ஆடக்கூடியவர், சர்ஜில் கான் வந்து வெரி ஃபஸ்ட்டு பாலிலேருந்து அட்டாக்கிங் ஆடக்கூடியவர். ஸோ இந்த ரெண்டு பேத்துலேருந்து எனி ஒன்று நம்ம பிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளி பாபர் அசாமை தான் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பிக் பண்ணியிருப்பாங்க. அவர் மினிமம் ஒரு 20+ ரன் ஆடிட்டார்னா கூட கண்டிப்பாக அந்த ஃபேண்டசி டீமில் உள்ளே வந்துடுவார். ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் மோஸ்ட்லி கேட்ச் பிடிக்கிறதுக்கு இடத்துல தான் இருக்கும். மோஸ்ட்லி 1 or 2 கேச்சஸ் அவர் வந்து மேட்சிக்கு மேட்ச் இதுக்கு முன்னாடி மேட்ச் சில பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளவர் பாபர் அசாம். ஸோ சர்ஜில் கானை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 35+ ரன் அவர் ஆடணும். பட் அதனால் 50-50 ஆப்ஷன்ஸில் சர்ஜில் கானை ட்ரை பண்ணிக்கோங்க. ஜே கிளார்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜுங்கிறது ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால இருக்குது. ஸோ முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், ஜே சார்லஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ரிஸ்வானுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது, பர்சன்டேஜஸாகவும் அதிகமாக இருப்பார். மினிமம் பாபரசா மாதிரி தான் 20-25+ ரன் ஆடிட்டார்னா கூட கண்டிப்பாக அவர் அந்த ஃபேண்டஸ் டீமில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ளவராக இருப்பார். அவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் இயர்லியாக டக் அவுட் ஆகிட்டார்னா மட்டும்தான் அவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக இருப்போம். அவர் ஒரு மினிமம் ஒரு 15-20+ ரன் ஆடிட்டார்னா கூட அவர் கண்டிப்பாக இந்த ஃபேண்டஸ் டீமில் இருப்பார். 90% ஆஃப் யூசர்ஸ் பிக் பண்ணியிருப்பாங்க, நம்ம வெளியே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இந்த ஜே சார்லஸை பொறுத்த வரைக்கும் சேம் சர்ஜில் கான் எந்த மாதிரி ஆப்ஷனோ சேம் அதே ஆப்ஷன் தான், வெறி ஃபஸ்ட்டு பாலிலேருந்து அடிச்சு ஆடுவார். இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் ஓப்பன் பண்ணுறப்போ இமாடு வாசிம் ஸ்பின் பவுலர் இன்சியலாக பவர் பிளேயிலே அவர்
பவுல் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சார்லஸ் இம்மாடு வாசி இவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸ்லைட்டியாக இருக்குது. இந்த எஸ் மக்சூத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட மிடில் ஆர்டரில் டாப் ஆர்டர் ஏர்லேயே விக்கெட் விழுந்துருச்சுன்னா மிடில் ஐயர் விட்டு நம்ம 30-40+ ரன் வரைக்கும் கூட ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர் இந்த மக்சூத். சப்போஸ் டாப் ஆர்டரில் ஏர்லியே 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா அதில் வந்து ரோசோ வந்து ஒரு 30+ ரன் ஆடுவார். அதர்வைஸ் ரோசோ ஆர் மக்சூத் ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ அது ஓன் பிச்சில் ஆடக்கூடிய மக்சூத்துக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்சூத் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கார். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இந்த ரோமன் பவுல் அண்ட் டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்க ரெண்டு பேரத்தில் யார் இருந்தாலுமே இவங்க தான் அடித்து வின் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு அமையும். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா டாப்பரில் ஏர்லியாக விக்கெட் வந்துருச்சுன்னா இவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக 35+ ரன் ஆடக்கூடிய எபிலிட்டி ரெண்டு பேர்த்துக்குமே உள்ளது. ரெண்டு பேருமே பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர்ஸ். அதில் பர்டிகுலராக டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் 1-2 ஓவர்ஸ் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இப்போ பிபிஎல்ல நிறைய பவுல் பண்ணிட்டு இருந்தார். ரோவன் பவுல் இதுக்கு முன்னாடி நடந்த டி10ஸில் நிறைய ஓவர் போட்டுட்டு இருந்தார். பட் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு கொஞ்சம் ஸ்பின் ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில் டிம் டேவிட்டுக்கு தான் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்து அவர் உள்ளே இறக்குவாங்க. சப்போஸ் டிம் டேவிட்டை உள்ளே கொண்டு வரல ரோவன் பவுல் தான் இருந்தார்னா கண்டிப்பாக இவரை வந்து ஒரு ட்ரம் கார்டாக அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லேயாவது உள்ள அந்த பிளேயராவது இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்பு உள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, பாபர் அசாம் 1, ஜே கிளார்க் 2, முகமது நபி 3, இம்மாடு வாசிம் 4, முகமது அமீர் 5, உமைடு ஆசிஃப் 6, லூயிஸ் கிராகோரி 7, டேவிட் வில்லி 8, எஸ் தானி 9th ஆப்ஷன், தென் முகமது ரிஸ்வான் 10th ஆப்ஷன், எஸ் மக்சூத் 11th ஆப்ஷன், ரில்லி ரோசோ 12th ஆப்ஷன், ரோவன் பவுல் டீம் டிவிட் ரெண்டு பேர்த்தில் யார் இருந்தாலுமே 13th ஆப்ஷன், தென் இம்ரான் கான் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நம்ம போட் அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்டிக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சேஃபான ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சேஃபான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிஸ்வான், தென் பாபர் ரசாம், முகமது அமீர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவர், அதே மாதிரி டேவிட் வில்லி, இவங்க எல்லாருமே ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இதை தான் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ரிஸ்க்காக ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க்காக எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முகமது நபி, நபிக்கு ஒரு ஆப்ஷன், தென் அதே மாதிரி ரோவன் பவுல் அவருக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ இவங்களுக்குலாம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.